முழுவதும் நிறைந்திருக்கும் அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு சபரியின் வாழ்த்துக்கள் மற்றும் வணக்கங்கள். நாம் நிற்கிற இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஹரித்வார். ஹரித்வாரில் இந்த குளிப்பாங்க இல்லையா, புனித இந்த கங்கை நதி வரும் இல்லையா, அந்த இடத்துல நம்ம நின்றுட்டு இருக்கோம். அந்த இடத்துல ஒரு பெரிய இரும்பு பாலம் ஒன்று போகும், அந்த இடத்துல நம்ம நின்று பேசிகிட்டு இருக்கோம். இந்த ஹரித்வார் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பரான ஒரு இடம், இந்துக்களுக்கான ஒரு ஃபேமஸான ஒரு இடம். இந்தியனாக இருந்து இந்துக்களாக இருக்கிறவங்க, கடவுள் மீது நம்பிக்கை உள்ளவங்க இங்கே வருவாங்க, சாமி கும்பிடுவாங்க, என்ஜாய் பண்ணுவாங்க. முன்னோர்கள் தர்ப்பணம் அது நிறைய, அது ஒரு வருஷம் போயிட்டு இருக்கட்டும். ஆனால் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நாம் வந்து ஒரு இந்துத்துவா அப்படின்னு இல்லாமல் ஒரு அட்வென்ச்சர்ஸ் டூர் மாதிரி வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த இடத்த சுற்றி நிறைய ட்ரெக்கிங் போகலாம், பஸ்ஸில் வந்து ட்ராவல் பண்ணலாம், நடந்தே கூட நீங்கள் போகலாம். இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும்போது உங்களுக்கு வந்து பண் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அதிகமாகவே உங்களுக்கு கிடைக்கும். இது வந்து இரும்பு பாலம், எப்போ கட்டினதுன்னு தெரியல, பட் கொஞ்சம் ஓல்டாக இருக்குது. ரிஷிகேஷை ஒரு சென்டர் பிளேஸாக வச்சுக்கிட்டு நம்ம போகக்கூடிய இந்த இடங்கள் பார்த்தீங்கன்னா கேதார்நாத், பத்ரிநாத், ரிஷிகேஷ் அண்ட் ஹரித்வார். எங்களுக்கு ஹரித்வார், ரிஷிகேஷ், கேதார்நாத், பத்ரிநாத் முடிந்தது. லாஸ்ட் இதாக இருக்கக்கூடிய அந்த ஹரித்வாரில் தான் இப்போ நம்ம வீடியோ எடுத்துருக்கோம். இந்த பாலம் வந்து இரும்பால் செய்யப்பட்ட இந்த பாலம். இந்த பாலத்தினுடைய அருமை பெருமைகள்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே இது இந்த இடத்துக்கு ஹரித்வாருக்கான ஒரு சூப்பரான ஒரு அடையாளம் அப்படின்னே சொல்லலாம். நீங்கள் எல்லாரும் இந்த இடத்துக்கு வாங்க. இந்த ஹரித்வாரை பொறுத்த வரைக்கும் ரேட்டெல்லாம் அவ்வளோ பெரியெல்லாம் ஒன்றும் கிடையாது, நல்ல ஒரு சாப்பாடு கிடைக்குது, ரொம்ப சீப்பஸ்ட் ரேட்டில் ரூமும் இருக்குது. ஏற்ற மாதிரி ரயில்வே ஸ்டேஷன், அங்கிட்ட ஏற்ற மாதிரி பஸ் ஸ்டேஷன். அதனால் வந்து உங்களுக்கு ட்ராவலிங் வந்து மக்களுக்குரிய பழகக்கூடிய மக்களும் வந்து ரொம்ப தொந்தரவு பண்ணுற மாதிரிலாம் இருந்தால் ரொம்ப அழகா. ஆமாம், ஓகே. இதில் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கங்கை ஆராத்தி அப்படிங்கிறது இங்கே நடக்கக்கூடிய ஒரு இடம் தான். அங்கே இது காசியில் இருக்கும் இல்லையா, அதே மாதிரி இங்கேயும் நடக்கும். ஆனால் இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, காலையில் வந்து இந்த மக்கள் இங்கேயே வந்து புனித நீராடுறாங்க. இங்கேருந்து கங்கை நதி போகிற வரைக்கும் கிட்டத்தட்ட ரொம்ப தூரம் இங்கேருந்து பார்த்தீங்களா, அந்த மாதிரிக்கா அங்கேருந்து சூப்பராக இது வரைக்கும் கண்ணு கேட்ட வரைக்கும் அப்படியே மக்கள் போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. இதுலயே தான் நாங்களும் குளிச்சோம், அங்கிட்டு குளிச்சு இங்கிட்டு குளிச்சு என்ஜாய் பண்ணிட்டு அப்புறம் கொஞ்சம் விதமான விஷயங்கள் நம்ம வந்து பார்த்துட்டே இருக்கிறோம். நைட்டு வந்து இங்கே கங்கை ஆராதி நடக்கும், அதை முடிச்சுட்டு வந்து நம்ம வந்து போகிறோம். இப்போ டூர் பிளான் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, ரிஷிகேஷ், ஹரித்வார், கேதார்நாத் அண்ட் பத்ரிநாத். நீங்கள் ரெண்டு இடங்கள் வந்து ரொம்பவே காமன். ரிஷிகேஷ் வந்துட்டால் ஹரித்வார் வந்துடலாம், ஹரித்வார் வந்துட்டால் ரிஷிகேஷ் போயிடலாம். எப்போயுமே வந்து இந்த பஸ்ஸு ப்ராப்ளம் இருக்காது, ட்ரெயினும் ப்ராப்ளம் இருக்காது, இந்த ரெண்டுக்குமே வந்து பக்கம் பக்கம் தான் இருக்கும். ரிஷிகேஷில் பார்க்கக்கூடிய இடங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ராம்துலா, லக்ஷ்மண் துலா, அப்புறம் சின்ன சின்ன கோயில்கள், நிறைய நிறைய ஆசிரமங்கள் இருக்கும். ஒரு நாள் ரிஷிகேஷ் சுற்றிட்டு இன்னொரு நாள் நீங்கள் ஹரித்வார் வந்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல ஒரு குளியலை போட்டுட்டு சாயந்தரம் கங்கை ஆராய்ச்சி பார்த்துட்டு அப்படியே மார்க்கெட் பக்கம் போனீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு பர்ச்சேஸ் பண்ண மாதிரி இருக்கும். சின்ன விஷயங்கள் பெரிய விஷயங்கள் எதுனாலும் குல்பியெல்லாம் இங்கே வெறும் 10 ரூபா தாங்க, நல்லா இருந்துச்சு. இன்னைக்காக இது போல் ரொம்ப 10 ரூபா. அப்புறம் இந்த குல்ச்சா அப்படின்னு சொல்லுவாங்க, மண்ணுக்குள்ள கடலாம் வச்சு தருவாங்க, அது ஒரு 15 ரூபா நினைக்கிறது, அது நல்லா இருந்துச்சு, நல்லா வாங்கி சாப்பிட்டோம். ஆனால் பானிபூரி நம்ம ஊர் பானிபூரி மாதிரியே இருந்துச்சு, ஆனால் நல்லா தான் இருந்துச்சு. அதையும் வாங்கினா வெறும் 20 ரூபாயோ 30 ரூபாயோ சொன்னாங்க. ஓகே, கிட்டத்தட்ட ரேட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஃபெமிலியராக தான் இருக்குது. அதனால் வந்து டோன்ட் வரி, வாட் மை விசஸ் இஸ் யூ மஸ்ட் கம் டு திஸ் ஹரித்வார் அண்ட் கெட் கோலி கிரேசஸ் ஆல் திங்ஸ். ஓகே, ஐ எம் சபி கோம் பர்ஃபெக்ட் டு சப்ஸ்கிரைப் மை சேனல். ஆல்வேஸ் பி வித் யூ அண்ட் ஆல்வேஸ் ஐ வித் யூ. ஓகே, பை, சீ யூ ஃப்ரம் நெக்ஸ்ட் வீடியோ. நீங்கள் வாரணாசியில் எப்படி அந்த கங்கை கரையில் உட்காந்து எல்லாரும் அந்த கங்கை ஆராத்தி பார்க்குறாங்களோ அதே மாதிரி ஒரு செட்டப் தான். செட்டப் கிடையாது, ஒரிஜினல் தான். இங்கேருந்து ஆக்சுவலாக வந்து கங்கை நதியை புறப்பட்டு அந்த ஒவ்வொரு ஸ்டேட்டை தாண்டி போகும்போதும் நம்ம வாரணாசி வழியாக போகும்போது அங்கே முழு கங்கை நதியாக மாறி பாயுது. இங்கே நடக்கூடிய இந்த ஆராத்தி அங்கேயும் நடக்கும், இதே நதிக்கு இதே தண்ணிக்கு தான். அதை வந்து ஒரு தெய்வமாக நம்ம வந்து வழிபடுவோம். கங்கை ஆராத்தி ரொம்பவே சூப்பராக இருந்தது, பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நீங்கள் ஹரித்வார் போனாலும் இந்த இடத்துக்கு தான் போவீங்க, அதனால தான் இந்த வீடியோ நல்லா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். இது போல் நிறைய நிறைய வீடியோக்களுக்காக வெயிட் பண்ணுங்கள். நான் உங்கள் சபரி, மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய், அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.